ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம். பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அரசாங்கம் இவர்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இவர்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான லாபம் போய் சேரும். இவர்களை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது? ஆளும் கட்சி இவர்கள் அக்கவுண்டில் பணம் போய்கொண்டே இருந்தால் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், உங்களுக்கும் அதற்கான லாபம் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். எதற்காக ஒரு கட்சிக்கு பணம் தேவைப்படுகிறது? தேர்தலை சந்திப்பதற்காக. தேர்தலில் பணம் இல்லை என்றால் உங்களால் அந்த தேர்தலை வெற்றி பெற முடியாது. இதை கட்டமைத்து விட்டார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். சரி, எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போய் சேர்கிறது என்றால் அதற்கான ஒரு வழியையும் இந்த நபர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் ஃபண்டிங். பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வழியாக யாரெல்லாம் பணத்தை கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு லாபம் எப்படி போய் சேர்கிறது என்று பாருங்கள். இந்த நாட்டிற்கு சொந்தமான அரசு நிறுவனங்கள், அரசு ப்ராஜெக்ட்ஸ்கள் இந்த நபர்கள் கையில் போய் சேர்ந்து வருகிறது. அதாவது மிகப்பெரிய சேல் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 50 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் உங்களுக்கு அது 5 கோடி ரூபாயில் கிடைத்துவிடும். 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு அரசு நிறுவனமாக இருந்தால் அது உங்களுக்கு 200 கோடி ரூபாயில் கிடைத்துவிடும். அந்த அளவில் ஹெவி டிஸ்கவுண்டுடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை விலை பேசி முடித்து விட்டது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள். மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், அல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இவர்களுடைய கட்சி நிதியில் யாரெல்லாம் பணத்தை கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த லாபமுமே போய் சேர்ந்து வருகிறது. எப்படி என்று நீங்க இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். டெமோக்ரசி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், ஜனநாயகத்தை விலை பேசி முடித்துவிட்டால் அந்த நாடு எப்படி அந்த நாட்டு மக்களுக்காக வேலை பார்த்து வருகிறது என்று நீங்க பாருங்கள். கார்பரேட்டுக்காக அனைத்துமே வித்து விடலாம். இந்த விஷயங்களுக்காக ஒரு சில பெயர்களும் வைத்திருக்கிறார்கள். அதாவது டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேடைசேஷன் அல்ல மானடைசேஷன், அனைத்துமே வித்து விடுங்கள். சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாநில தேர்தல் நடந்தது. அதாவது உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா மற்றும் மணிப்பூர். மார்ச் மாதம் வரை ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் போவதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ அவர்களுக்கு தேர்தலுக்காக தேவைப்படக்கூடிய அந்த பணத்தை ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பின் நவம்பர் மாதத்தில் தான் குஜராத்தில் வரக்கூடிய தேர்தல் இருக்கிறது. அதற்கு முன் எதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த பணத்தை கொடுத்து வருகிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே பொலிட்டிக்கல் ஃபண்டிங் என்கிற பெயரில், அதாவது கட்சிகளுக்கு போன நிதியை மட்டும் பார்த்தீர்கள்னா 648 கோடியே 48 லட்சம் ரூபாய் வெறும் ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரை எடுக்கப்பட்ட இந்த டேட்டா. இந்த டேட்டாவை விஸ்தாரமாக உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் இதே நேரத்தில் எப்படி லாபம் போய் சேர்கிறது நீங்க பார்க்க வேண்டும். பவன் ஹன்ஸ் என்கிற ஒரு அரசுக்கு சொந்தமான கம்பெனி 2018 வரை லாபம் கொடுத்து கொண்டிருந்த இந்த கம்பெனி நஷ்டத்தில் போய்விட்டது. அதனால் இதை வித்துவிட வேண்டும் என்று அதை வித்து விட்டார்கள். 3 நாட்களுக்கு முன் இந்த டீலும் முடிந்துவிட்டது. ONGC என்கிற நிறுவனத்தின் கையில் 49% ஷேர்ஸும் இந்த நாட்டு அரசாங்கத்தின் கையில் 51% ஷேர்ஸ்களும் இருந்தது. ONGC நிறுவனத்தையும் நீங்க பார்த்தீர்களா, அதுவும் அரசுக்கு சொந்தமான கம்பெனி தான். அதாவது ஒட்டுமொத்த நிறுவனமுமே அரசாங்கத்தின் கையில் இருந்தது. ஆனால் இந்த கம்பெனி நஷ்டத்தில் போய்விட்டது என்று 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இந்த கம்பெனியை வெறும் 211 கோடி ரூபாயில் வித்து விட்டார்கள். எந்த விதத்தின் நியாயம் என்று நீங்க பார்க்க வேண்டும். எந்த விதத்தில் எக்கனாமிக் சென்ஸ் இதில் வருகிறது? அதாவது 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு கம்பெனியை வெறும் 211 கோடி ரூபாய்க்கு கொடுத்து விட்டார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்க பார்க்க வேண்டும். எப்படி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான கம்பெனிகளை வித்து வருகிறார்கள் என்று. 2018 ஒரு திட்டத்தை அறிவித்தது இந்த நாட்டு அரசாங்கம், எலக்டோரல் பாண்ட். எலக்டோரல் பாண்ட் என்கிற இந்த திட்டம் வந்தவுடனேயே ஒட்டுமொத்த எதிர்கட்சியுமே எழுந்து நின்றார்கள், எதிர்த்தார்கள். எலக்டோரல் பாண்ட் வந்துவிட்டால் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை சிதைத்து விடுவார்கள். சுப்ரீம் கோர்ட் வரை இந்த வழக்கு போனது.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டும். சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருந்தது, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது, அமைதியாக இருந்தது. எதிர்கட்சி எவ்வளவு கூச்சல் போட்டாலும் எந்த விதமான ஆக்சன் எடுக்கப்படவில்லை. ஏன்னா அங்கு அவர்களுடைய மெஜாரிட்டி பவர் இல்லாமல் இருந்தது. ஓட்டை போட்டு இந்த திட்டத்தை சட்டமாகவும் மாற்றி அமைத்து விட்டார்கள். இதற்கு மேல் நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பவன் ஹன்ஸ் போன்ற எத்தனையோ கம்பெனிகளை பிரைவேட் கையில் கொடுத்து வருகிறார்கள், அதுவும் சில்லறை விலைக்காக. ஆனால் யார் இந்த நபர்கள்? நான் ஏற்கனவே கூறியபடி ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரே ஒரு பேங்கை பற்றி மட்டும்தான் எடுத்துக்காட்டுகிறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளிவிட்ட டேட்டாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா 648 crore 48 lakh ரூபாய் வெறும் 10 நாட்கள், அதாவது April 1st ஏப்ரல் 10th வரை எலக்ட்ரோரல் பாண்ட் விற்கப்பட்டிருக்கிறது. 5 மாநில தேர்தலும் போது, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2022 1214 crore ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகளுக்கு போய் சேர்ந்தது. ஏப்ரலில் எதற்காக இந்த பணம் தேவைப்படுகிறது? மார்ச் மாதத்தில் தேர்தல் முடிந்துவிட்டது, அதற்கான ரிசல்ட்டும் வந்துவிட்டது. ஏப்ரல் மாதத்தில் எதற்காக இந்த பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஃபைனான்சியல் இயருடைய தொடக்கம், ஃபைனான்சியல் இயருடைய தொடக்கத்திலேயே நீங்கள் இந்த டோக்கன் அமௌண்ட்டை கொடுத்து விட்டீர்களா, இந்த பணத்தை கொடுத்து விட்டீர்களா, அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்கள், அரசு கம்பெனிகள் பணம் கொடுத்த நபர்கள் கையில் ஷிஃப்ட் ஆகி வருகிறது, டிரான்ஸ்ஃபர் செய்து வருகிறது. அதாவது உங்கள் கையில் பணம் இருந்தால் அரசியல் கட்சியிடம் கொடுத்து விடுங்கள், அந்த வருடம் முழுவதுமே நீங்கள் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம். விதையை விதைத்து விடுங்கள், அதற்கு மேல் அந்த விதையிலிருந்து வரக்கூடிய காய்கறி பழம் அனைத்துமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டியிருக்கிறது. அந்த டேட்டாவிற்கே மீண்டும் வந்து விடலாம். எலக்ட்ரோரல் பாண்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 1000 ரூபாயிலிருந்து தொடங்கி 1 crore வரை இதற்கான பாண்ட்ஸ்கள் இருக்கிறது. அதாவது 1000 ரூபாய், 10000 ரூபாய், 1 lakh, 10 lakh, 1 crore. SBI வெளிவிட்ட டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 640 பாண்ட்கள் April 1st April 10th வரை 1 crore மதிப்பிற்கான 640 பவுண்ட்கள் விற்கப்பட்டது. அதாவது நேரடியாக 640 crore ரூபாய். இதற்கு மேல் 10 lakh ரூபாய் மதிப்பிற்கான 79 பாண்டுகள் விற்கப்பட்டது 7 crore 90 lakh ரூபாய்க்கு. 96 பாண்டுகள் வெவ்வேறு டெனாமினேஷனுக்கான இந்த பாண்டுகள், ஆக மொத்தம் 811 பாண்டுகள் விற்கப்பட்டது. இந்த 811 பாண்டுகளிலிருந்து அரசியல் கட்சிக்கு போன பணம் 648 crore 48 lakh ரூபாய். யார் இந்த நபர்கள்? எதற்காக இந்த பணத்தை அரசியல் கட்சிக்காக அவர்களுடைய நிதியில் கொடுத்து வருகிறார்கள்? இவர்களுக்கு பணம் கொடுத்ததால் அவர்களுக்கு என்ன லாபம் போய் சேர்கிறது என்று அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதே விஷயத்தை 2021, அதாவது போன வருடம் கொரோனா காலகட்டத்தில் 685 crore ரூபாய் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்காக எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக போய் சேர்ந்தது. 2019 நீங்கள் பார்க்க வேண்டும். 2019 தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த தருணம், இதே ஏப்ரல் மாதத்தில் ஓட்டிங்கை போட்டு வந்தார்கள் நம் நாட்டு மக்கள். அந்த தருணத்தில் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு போன நிதி 2256 crore ரூபாய். யார் இந்த நபர்கள்? எதற்காக இந்த அளவில் பணத்தை கொடுத்து வருகிறார்கள்? இதை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரியும். பவன் ஹன்ஸ் என்கிற கம்பெனி, அதாவது ஹெலிகாப்டர் பிசினஸில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி, மன்மோகன் சிங் காலகட்டத்தில் லாபத்தை பார்த்து கொண்டிருந்த கம்பெனி, திடீர் என்று எப்படி மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின் நஷ்டத்தில் போனது. மோடி அவர்கள் வந்த பின் கூட இவர்கள் நஷ்டத்தில் போகவில்லை, அதற்கு பின் கூட இவர்கள் லாபத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் எப்போ இது நஷ்டத்தில் போனது என்று அதை நீங்கள் பார்க்க வேண்டும். 2015 38 crore ரூபாய் லாபத்தை கொடுத்தது. அதாவது மன்மோகன் சிங் காலம் போய் மோடி அரசாங்கம் வந்துவிட்டது, லாபத்தில் இருந்தது கம்பெனி. 2016 58 crore ரூபாய் லாபம். 2017 254 crore ரூபாய் லாபம். 2018 20 crore ரூபாய் லாபம். இந்த தருணத்தில் மோடி அரசாங்கம் தீபம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது எந்தெந்த கம்பெனிகள் நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது, எந்த கம்பெனியை விற்கலாம், எந்த கம்பெனியை மோனடைஸ் செய்யலாம், எந்த கம்பெனியை பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் விற்கலாம், டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் விற்கலாம் என்கிற அந்த பட்டியலை போட்டு வந்தார்கள். அந்த பட்டியலில் பவன் ஹன்ஸ் என்கிற இந்த கம்பெனியுடைய பெயரும் இருந்தது. என்னைக்கு பவன் ஹன்ஸ் என்கிற கம்பெனி
லாபத்தில் போய் கொண்டிருந்த இந்த கம்பெனியுடைய பெயர் இந்த பட்டியலில் சேர்ந்ததோ அன்னையிலிருந்து இந்த கம்பெனி நஷ்டத்தில் போக தொடங்கிவிட்டது. திடீர் என்று 2019 79 கோடி ரூபாய் நஷ்டம், 2020 28 கோடி ரூபாய் நஷ்டம், 2021-22 90 கோடி ரூபாய் நஷ்டம். அதாவது முதல் 4 வருடத்தில் 370 கோடி ரூபாய் லாபத்தை தேடி கொடுத்த பவன் ஹன்ஸ் என்கிற கம்பெனி கடைசி 3 வருடத்தில் 197 கோடி ரூபாய் நஷ்டத்தில் போய்விட்டது. பட்டியலில் பேர் வந்தவுடனேயே நஷ்டத்தில் போய்விட்டது. பியூரோக்ரசி என்ன செய்யும்? காகிதங்களை பார்ப்பார்கள். ஓகே, இந்த கம்பெனி நஷ்டத்தில் போய்விட்டதா, இதை அந்த பட்டியலில் சேர்த்து விடுங்கள், இதை வித்து விடலாம், இதை மோனடைஸ் செய்து விடலாம். இந்த கம்பெனியை லாபத்தில் போய்கொண்டிருந்த இந்த கம்பெனியை நீங்க இன்னும் ஆழமாக பாருங்கள். இந்த கம்பெனியிடம் 42 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. ஒரு 15-20 வருட பழைய ஹெலிகாப்டராகவே அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மார்க்கெட்டில் அதை வாங்க போனீர்கள்னா, பழைய ஹெலிகாப்டரை வாங்க போனீர்கள்னா, குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் ஒரு ஹெலிகாப்டருடைய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் விலை. 42 ஹெலிகாப்டர் என்றால் நேரடியாக 420 கோடி ரூபாய் இந்த கம்பெனியிடம் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டருக்கான மதிப்பு மட்டுமே. மீதம் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள், நிலங்கள், அதெல்லாம் நீங்க தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது மட்டுமே 420 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் பவன் ஹன்ஸ் என்கிற இந்த கம்பெனிக்கான அரசாங்கத்திடம் இருந்த 51% ஷேருடைய மதிப்பு மட்டுமே. அந்த 51% ஷேர்ஸ்களை 42 ஹெலிகாப்டருடன் சேர்த்து வெறும் 211 கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டு அரசாங்கம் வித்து விட்டது, ஷிஃப்ட் செய்து விட்டது. சரி, இந்த கம்பெனியை யார் வாங்கினார் என்று நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஸ்டார்லைன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் 51% அரசாங்கத்திடம் இருந்த ஷேர்ஸ்களை இந்த கம்பெனியிடம் வித்திருக்கிறார்கள், வெறும் 211 கோடி ரூபாய் மதிப்பில். இந்த கம்பெனியுடைய டைரக்டர்களுடைய பெயர் விபுல் ரஷ்மிகாந்த் தவே, சுமித் சவானே மற்றும் ரெமான் ரேமண்டல். இந்த கம்பெனியை மும்பையில் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள் 29 தேதி அக்டோபர் மாதம் 2021 அதாவது வெறும் 6 மாதங்கள் தான் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகியே முடிந்திருக்கிறது. இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் வெறும் 1 லட்சம் ரூபாய். சிந்தித்து பாருங்கள், வெறும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான இந்த கம்பெனியிடம் 211 கோடி ரூபாய் ஒரு சாதாரணமான விலையை கொடுத்து இந்த கம்பெனியை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். யார் இந்த நபர்கள்? இந்த நபர்களுடைய அசோசியேட் கம்பெனி நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாராஜா ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். இவர்களிடம் 3 ஹெலிகாப்டர் இருந்திருக்கிறது, இவருடைய அசோசியேட் கம்பெனியிடம், இவர்களிடம் எதுவும் இல்லை. பவன் ஹன்ஸ் என்கிற இந்த கம்பெனியிடம் 42 ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்களை சேர்த்து 211 கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டு அரசாங்கம் வித்திருக்கிறது. இந்த கம்பெனியில் 900 எம்ப்ளாய்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து 450 எம்ப்ளாய்கள் பர்மனென்ட், 450 எம்ப்ளாய்கள் நான் பர்மனென்ட் எம்ப்ளாய்களாக இருக்கிறார்கள். அதாவது உடனடியாக இந்த கம்பெனியை பிரைவேட் கம்பெனி டேக் ஓவர் செய்த உடனேயே இந்த 450 எம்ப்ளாய்களுடைய வேலை போய்விட்டது. மீதம் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்களை, பர்மனென்ட் எம்ப்ளாய்களை செட்டில்மெண்ட் என்கிற பெயரில் அவர்களையும் நீக்கி விடுவார்கள். இந்தியாவுடைய புதிய சிச்சுவேஷனை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதாவது ஆர்பிஐயை முன்னிறுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷனை கொஞ்சம் விளக்கும்படி இந்த நாட்டு அரசாங்கம் கேட்டிருக்கிறது. ஆர்பிஐ வெளிவந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கேளுங்கள். 2035 வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சிச்சுவேஷன், எக்கனாமிக் சிச்சுவேஷன் சரியாகாது, இன்னும் மோசமாக தான் போய் கொண்டிருக்கும். அதாவது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்டீர்கள், ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் எந்த அளவில் பணம் இருக்கிறது என்று பாருங்கள். இது போன்ற கம்பெனிகளை வாங்கி வருகிறார்கள். ஒரு அரசியல் கட்சியுடைய நிதியில் கோடி கோடி கணக்கான பணத்தை வாரி இறைத்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. எலக்டோரல் பாண்ட் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் போய் சேர்ந்த பணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 9,836,00,000 ரூபாய் இந்த அளவில் இந்த நாட்டில் பணம் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த பணத்திலிருந்து 90% பணம் வெறும் ஒரே ஒரு கட்சி, அதாவது பிஜேபி பக்கம் போயிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பணம், 10% பணத்தை நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிடம் கொடுத்து விடுங்கள். ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அதாவது மத்திய அரசாங்கம் அல்ல, மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியிடம் இந்த எலக்ட்ரோரல் பாண்டுடைய பணம் போகிறது. உதாரணத்திற்கு தமிழகத்தில் டிஎம்கே இருந்தால் இவர்களுக்கு அந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பணம் போகும். வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி இருக்கிறது, அந்த கட்சிக்கு பணம் போய் சேரும்.
இப்படியே நீங்க கேரளாவிற்கு வந்தீர்கள்னா சிபிஎம் அவர்களுடைய கட்சி ஆட்சி இருக்கிறது, அவர்களிடம் இந்த பணம் போய் சேரும். அதாவது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த எலக்ட்ரோனல் பாண்ட் வழியாக லாபம் போய் சேர்கிறது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பிரைவேடைசேஷனாக இருக்கட்டும், மொரட்டோரியமாக இருக்கட்டும், அனைத்துமே வெவ்வேறு பெயர்கள், ஆனால் நடக்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான். இதுதான் புதிய இந்தியா. புதிய இந்தியா வழியாக நீங்கள் இந்த நாட்டில் அழிவை பார்த்து வருகிறீர்கள். பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை பாஸ் செய்யும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருந்தது, எதுவுமே சொல்லவில்லை. பாராளுமன்றத்திலிருந்து ஒரு சட்டம் பாஸ் ஆகி வரும்போது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால். அதே நேரத்தில் இந்த விஷயம் ராஜ்யசபாவிற்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் வழியாக எப்படி இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை திணிக்கலாம் என்கிற வேலையும் பார்த்து வருகிறார்கள். அதாவது வாய்ஸ் ஓட்டை வைத்து அவர்கள் நினைக்கக்கூடிய திட்டங்களை திணித்து விடுகிறார்கள். ஐந்து மாநில தேர்தல், ஏற்கனவே கூறியபடி இந்த ஐந்து மாநில தேர்தலில் எந்த அளவில் பணம் வந்தது, இந்த பணத்தை யார் கொடுத்தார் என்று நீங்கள் அந்த பட்டியலை பார்த்தீர்கள்னா கூட உங்களுக்கு புரிய வரும் யாருக்கு இந்த லாபம் போய் சேர்ந்திருக்கிறது என்று. ஐடிசி எலக்ட்ரோனல் பாண்ட் வழியாக பணத்தை கொடுத்தார்கள். கல்யாண் ஜுவல்லரி எலக்ட்ரோனல் பாண்ட் வழியாக பணத்தை கொடுத்தார்கள். ரேர் என்டர்பிரைஸ் பணத்தை கொடுத்தார்கள். அம்புஜா சிமெண்ட் இன்னைக்கு விற்பனைக்காக நிற்கிறது. போன வருடம் வரை இவர்கள் எலக்ட்ரோனல் பாண்டை கொடுத்து வந்தார்கள். இன்னைக்கு இந்த கம்பெனி நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது, அதனால் இதை நாங்கள் விற்க போகிறோம் என்று ஒரு விஷயத்தை வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த கம்பெனியை வாங்குவதற்காக யாரெல்லாம் போட்டியாளர்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஒரு வெளிநாட்டு கம்பெனி, இன்னொன்று அடானி. அதாவது ஒரு கம்பெனி விற்கப்படும் போது அந்த கம்பெனி அடானி அம்பானி வழியாக மட்டும்தான் வெளியேற முடியும், வேற யாராலுமே இந்த கம்பெனிகளை வாங்க முடியாது என்கிற ஒரு புதிய திட்டமும் இந்த நாட்டில் வந்துவிட்டது. மோதிலால் ஓஸ்வால், லோதா டெவலப்பர், இது போன்ற கம்பெனிகள், இது போன்ற பல நபர்களுடைய பட்டியல் எங்கள் கையில் இருக்கிறது. சில பாலிட்டிஷியன்ஸ்களும் தன்னுடைய அரசியல் கட்சிக்கே இந்த பணத்தை கொடுத்து வருகிறார்கள். அதாவது மக்களுக்காக நாங்கள் வேலை பார்த்து வருகிறோம், மக்களுக்காக நாங்கள் சேவை செய்து வருகிறோம், அதனால் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து எங்களுக்கு அனைத்து சலுகைகளுமே மக்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும். எங்களுடைய கார், எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், எங்களுக்கு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலோ உள்நாட்டு பயணமாக இருந்தாலோ ஃப்ளைட் ட்ரெயின் டிக்கெட் அங்காங்கே அனைத்து சலுகைகளுமே மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து. அப்போ எப்படி இவர்களிடம் இந்த அளவில் பணம் வந்தது என்று நீங்கள் கேட்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் யாருமே கேள்வி கேட்பதில்லை. பிஜேபி அரசியல்வாதிகள் தன்னுடைய கட்சிக்காகவே ஒரு எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், நிதியை கொடுத்திருக்கிறார்கள். பியூஷ் கோயல் யூனியன் மினிஸ்டர், பிரேமா குந்தர் இன்னொரு பிஜேபி தலைவர், கிரண் கேர், ரமன் சிங் சத்தீஸ்கருடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இந்த அனைத்து நபர்களுமே தன்னுடைய அரசியல் கட்சிக்காகவே இந்த நிதியை திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். இங்கே வெளிவரக்கூடிய கேள்வி, இவர்களிடம் இந்த அளவில் பணம் எப்படி வந்தது, எங்கிருந்து இவர்களுக்கு இந்த லாபம் வந்தது, அப்போ அந்த அளவில் இவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்களா, அப்போ பணம் இருக்கக்கூடிய நபர்கள் எதற்காக டாக்ஸ் பேயர் வழியாக வரக்கூடிய லாபத்தை சலுகைகளை பெற்று வருகிறார்கள். அப்படி உங்களிடம் பணம் இல்லை என்றால் எப்படி நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு, தன்னுடைய அரசியல் கட்சிக்கு இந்த நிதியை கொடுத்திருக்கிறீர்கள்? அப்படி நீங்க நிதியை கொடுத்திருந்தீர்கள்னா அந்த நிதிக்கான லாபம் எந்த வழியில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது? ஆனால் இந்த கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலும் உங்களுக்கு கிடைக்காது. சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு இந்த அளவில் பணத்தை கொடுக்கும் போது எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த நாட்டு அரசாங்கம் இந்த அளவில் பிரைவேட் கம்பெனிகளுக்கு, கார்பரேட்களுக்கு லாபத்தை கொடுத்திருக்கிறது, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே பவன் ஹன்ஸை பற்றி பேசினேன். அதாவது 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான 51% ஷேர்ஸ்களை வெறும் 211 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். 6 மாத பழைய கம்பெனி, அந்த கம்பெனியுடைய விலை மதிப்பு வெறும் 1 லட்சம் ரூபாய். இந்த கம்பெனி இந்த ஹெலிகாப்டர்களை சரியாக பயன்படுத்துவார்களா இல்லையா, அதற்கான அவர்களிடம் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதா இல்லையா என்கிற எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பணம் கிடைக்கிறது, இந்த பணத்தை வாங்கி நாங்கள் இந்த கம்பெனியை ஷிஃப்ட் செய்துவிட்டோம். அரசாங்கத்தின் கம்பெனி, மக்களுடைய கம்பெனி, ஆனால் போய்விட்டது. இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நாங்கள் ரிசர்ச் செய்து பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் எந்த கம்பெனி ஒரு 75 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்ததோ அதே கம்பெனி இன்னைக்கு வெறும் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. அதாவது 75 ரூபாய் கிடைக்கக்கூடிய இடத்தில் வெறும் 25 ரூபாய் இந்த நாட்டு அரசாங்கம் வாங்கி அந்த கம்பெனியை ஷிஃப்ட் செய்து வருகிறது. இதே நேரத்தில் நீங்க பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. கவர்மெண்ட் ஹாஸ் நோ பிசினஸ் டு பி இன் த பிசினஸ். அரசாங்கம் சட்டங்களை கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக வேலை பார்க்க வேண்டும், அரசாங்கம் எந்த கம்பெனியுமே நடத்த தேவையல்ல, அதனால் அனைத்து கம்பெனியுமே பிரைவேட் கையில் வித்து விடுங்கள். இதில் ஏர்போர்ட் இருக்கிறது,
ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, பவர் பிளான்ட்ஸ் இருக்கிறது, ரோடு இருக்கிறது, இதில் பல விதமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்கள் இருக்கிறது. அனைத்துமே பிரைவேட் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள்தான் பார்க்க வேண்டும், நம் நாட்டு அரசாங்கம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது என்று மோடி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ப்ராஜெக்டுகளுடைய விலை மதிப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அடுத்த 2 வருடத்தில் அதாவது 2025 ஆண்டுக்குள் 600,000 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசு கம்பெனிகளை விற்று அந்த 600,000 கோடி ரூபாயை அரசாங்கத்திடம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு திட்டம். இதுதான் டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட்டைசேஷன் மற்றும் மானடைசேஷன். 600,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இந்த கம்பெனிகளுடைய உண்மையான விலை என்ன? அதையும் நீங்க பார்த்தீர்கள்னா 60,00,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. 60,00,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இந்த கம்பெனிகளை வெறும் 600,00,000 கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டு அரசாங்கம் விலை பேசிவிட்டது. அதாவது 90% டிஸ்கவுண்டில் இந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள், நிறுவனங்கள், சொத்துக்கள் பிரைவேட் கையில் ஷிஃப்ட் ஆக போகிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டு எலக்டோரல் பாண்ட் வேலை பார்த்து வருகிறது. அரசாங்கத்தின் கட்சி, அரசியல் கட்சி, அந்த கட்சியோட நிதிக்கு நீங்க ஒரு பணத்தை கொடுத்து விட்டீர்கள்னா அந்த பணத்திலிருந்து 90% அதிகமான லாபத்தை நீங்க தேடிக்கொள்ளலாம், நேரடி கணக்கு இது. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கத்தின் வேலை என்ன, கார்ப்பரேட்டின் வேலை என்ன? கார்ப்பரேட் நேரடியாக எங்களுடைய லாபத்தை மட்டும்தான் பார்ப்போம், அரசாங்கத்திற்கு பணத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த பணத்திற்கான ஒரு கம்பெனியை வாங்கிவிட்டோம், இந்த கம்பெனியிலிருந்து நாங்கள் லாபத்தை புழிஞ்செடுப்போம் என்று இவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஒரு கம்பெனியை நடத்துவதற்காக எந்த விலையை, எந்த தொகையை அரசாங்கம் செலவழித்து வந்ததோ அந்த தொகையிலிருந்து 1.5 மடங்கு அதிக செலவு கணக்கை பிரைவேட் கம்பெனிகள் காட்டி வருகிறது, கார்ப்பரேட் காட்டி வருகிறார்கள். எந்த விலைக்கு அரசாங்கம் ஒரு பொருளை உங்களிடம் வித்து வந்ததோ அதிலிருந்து 5 மடங்கு அதிக விலையை கார்ப்பரேட் நபர்கள் உங்களிடம் இருந்து இப்போ வசூலிக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது 10 ரூபாய் விலை மதிப்பில் இருக்கக்கூடிய பொருள் இன்னைக்கு 50 ரூபாயாக மாறிவிட்டது. ஒரு கம்பெனியை நடத்துவதற்காக 100 ரூபாய் அவர்கள் செலவு செய்தார்கள்னா 250 ரூபாய் தன்னுடைய செலவு கணக்காக இந்த நபர்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். லாபம் யாருக்கு, நீங்களே சிந்தித்து பாருங்கள். கவர்மெண்ட் ஹாஸ் நோ பிசினஸ் டு பி இன் பிசினஸ், மோடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். கவர்மெண்ட்டுடைய வேலை வெல்ஃபேர், பிரைவேட் கம்பெனிகளுடைய வேலை லாபம் பார்ப்பது மட்டும்தான். அதாவது எலக்டோரல் பாண்ட் என்கிற பெயரில் சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருந்தது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருந்தது. 2014 ஆம் ஆண்டு குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டராக அமைப்பதற்காக எத்தனை நபர்கள் ஃபண்டிங்கை கொடுத்தார்கள், பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை கொடுத்து வந்தார்கள், கிட்டத்தட்ட 500 கம்பெனிகள். இந்த 500 கம்பெனிகளுடைய இன்னைக்கு நெட்வொர்க் எப்படி இருக்கிறது என்று இங்கே பார்க்கும்போது மல்டி ஃபோல்ட் ஆகி இருக்கிறது. அவர்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த எலக்டோரல் பாண்ட் வேலை பார்த்திருக்கிறது, எப்படி இந்த கம்பெனிகளுக்கு இந்த லாபம் போய் சேர்ந்தது, எப்படி இந்த கம்பெனிகளுக்கு இந்த அளவில் சலுகைகளை இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்து வந்தது. இதை பத்தி யாருமே கேள்வி கேட்பதில்லை. அதாவது இந்த நாட்டுடைய அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தை விலை பேசி முடித்துவிட்டது. இந்த விலை பேசி முடித்ததற்கான ப்ராஜெக்டின் பெயர் எலக்டோரல் பாண்ட், பொலிட்டிக்கல் ஃபண்டிங். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவை உங்களால் முடிந்த அளவில் ஷேர் செய்யுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பதிவும் ஷேர் ஆகும்போது தான் இந்த விஷயங்கள் பல நபர்களிடம் போய் சேருகிறது. இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பி உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.